வணக்கம். நந்தலாலா 26 நவம்பர் 26 வெளிவரப் போகிறது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஒரு தாய்மையின் சந்தோஷத்தில் பூரிப்பில் இருக்கிறேன். ஆத்மாவுக்குள்ளிருந்து எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. இளையராஜாவினுடைய தாலாட்டோடு இந்த படம் இருக்கும். தாலாட்டு கேட்க நானும் எத்தனை நாள் காத்திருந்தேன். தாயும் உன்னை காணத்தானே தவிச்சு நான் ஓடி வந்தேன். மகேஷ் முத்துசாமியின் கவிதையான ஒளிப்பதிவில் கதைக்களம் புதுசா இருக்கும். ஒரு நல்ல திரைப்படம் நான் தைரியமா சொல்லுவேன். மனசுக்குள்ள இருந்து ஒரு ஆழமா எழுத ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் என்னை எழுதும் போதே நிறைய பாதிச்சு, நிறைய அழுதுருக்கேன். படப்பிடிப்புகள் நிறைய அழுதுருக்கேன், நிறைய சிரிச்சிருக்கேன். ஒரு குழந்தைய மீண்டும் ஒரு குழந்தையாக மாறி இருக்கிறேன். ஸோ இது என்னுடைய நல்ல நல்ல படம்னு சொல்லுவேன். படைப்பில்லை அப்புறம் இந்த கதாபாத்திரம் ஒரு கனமில்லாத பாத்திரம், ரொம்ப இதயத்தை வச்சு ஒரு பாத்திரம், தலையில இருந்து வர்ற ஒரு பாத்திரம் இல்லை, ரொம்ப இதயத்தை ஒட்டி இருக்க பாத்திரம். நான் அந்த பாத்திரம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல நான் ரோட்லயே படுத்து கிடந்தேன். ஆக்சுவலா அந்த மாதிரி வாய்ப்பு வந்ததே கிடையாது. நாங்கள் ரோட்லயே போறதுனால நிறைய இடத்துல ரோட்ல படுக்க முடிஞ்சு, நிறைய ரோட்ல போற மனிதர்களோட உட்கார்ந்து சாப்பிட முடிஞ்சது, பேச முடிஞ்சது. ஸோ ஒரு சுகமான நாட்கள் இந்த படத்தை நான் இயக்கின நாட்கள். இந்த சுகமான அனுபவம் நீங்க படத்தை பார்க்கும்போதும் இருக்கும். நம்ம எவ்வளவு நல்லவங்க, நம்மளுக்கே தெரியாம நம்ம எவ்வளவு நல்லவங்கன்னு இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். இந்த குழந்தையை நான் உங்களிடம் கொடுக்கிறேன். இந்த குழந்தையை தாளாட்டி ஒரு பெரிய வெற்றி படமா ஆக்குவது உங்களுடைய கடமை. நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். நன்றி. வணக்கம், என் பேர் அஸ்வத்ராம். இந்த படத்துல நான் மெயின் கேரக்டர் பண்ற நந்தலாலா. இந்த நந்தலாலா படம்னா நானும் மிஷ்கின் அங்கிளும் டிராவல் பண்றோம் ஜேர்னியில. அப்புறமா நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம். அதான் கதை. ஸ்னிக்தா ஆண்டி என்னுடைய கோ ஆர்டிஸ்ட். அவங்க நல்லா எமோஷ்னலாக பேசுகிறாங்க டைலாகெல்லாம். அப்புறமா மிஷ்கின் அங்கிள் என்னை ஒன் டேக் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவார். ஏன்னா நான் ஒன் டேக்கில் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். எனக்கு கேமரா முன்னாடி நர்வஸே இல்லை. எனக்கு ஆல்ரெடி நிறையா ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. எனக்கு எந்த ஃபோர்ஸுமே இல்லை. அதனால எனக்கு கேமரா முன்னாடி ஒன்றுமே இல்லை. நான் ஃப்ரீயாக இருந்தேன். இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். Hi, this is Sniktha. You know me from the Kattala Kannala song, and now yes, you can see me again in Nandhalala. I'm doing a lovely character in this beautiful film, so do watch it. It's a very beautiful journey of two characters, and so many different things happening to so many different people. And we have done a lot of hard work in doing this. So please come and appreciate this film and do tell us how you feel about it. I have not done any mother role in this film. So don't expect that I'm doing a mother. I'm not. It's a film about the feeling of motherhood and not me being mother. So yeah, go with open mind and watch this movie, and believe me, you'll get a very different and beautiful experiences. After a long time, this film is getting released. We have waited for almost 1.5 to 2 years. Now I think it's like water is broke. The result is out, and we just have in our hands is wait and see the people's reaction, how they take the film and how they appreciate the film. Thank you. Please do come and watch this movie, Nandhalala. See you.